திருச்சிற்றம்பலம். நாம் கடந்த வகுப்பில் சொல்லிய பாட்டில் பொருள் உணர்ந்து அதுவரை நாம் பார்த்தோம். இந்த வகுப்பில் சொல்லுவார் செல்வர், இதற்கு விளக்கம் காண்போம். சொல்லுவார், இறைவன் நாமத்தை சொல்லுகிறவர்கள். செல்வர் என்கிறார். செல்வர் என்ற அதாவது இறைவன் நாமத்தை சொல்லுகிறவர்கள், வசதியானவர்கள். செல்வர்னால் வசதியானவர்கள் என்று நினைப்போம். அந்த வசதி இல்லை, இறைவனிடம் நெருங்கி செல்வதற்கான வசதி, இறைவனுடன் நாம் கலப்பதற்கான வசதி, அந்த வசதியை தான் செல்வர் என்கிறார். அதை பற்றி விரிவாக பார்ப்போம். நாம் இறைவன் நாமத்தை சொல்வதற்கு முன்பாக நம்ம என்ன பண்ணோம்னா, தினமும் நம்ம விபூதி வைக்கணும், நெத்தியில் விபூதி வைக்கணும். விபூதினா பூதினா செல்வம், விபூதினா ஈடு இணையில்லாத செல்வம். இந்த செல்வம் தான் செல்வம். இந்த செல்வம் வைக்கும்போது என்ன ஆகுனா, நமக்குள்ளே ஒரு பெரிய மாறுதல் ஏற்படும். அந்த மாறுதல் தான் நம்ம இறைவன்கிட்ட எடுத்துன்னு போய் சேர்க்கறதுக்கான வழி. இப்போ இறைவனே என்ன சொல்வார், வெந்நீர் அணிந்தான்னு தான் சொல்லுவாங்க. இறைவனை சிவனை பார்க்குறதுக்கு அவர் வெந்நீர் அணிஞ்சிருக்கார்ன்றார். அவரை பார்க்க போகும்போது நம்மளும் அந்த மாதிரி தானே போகணும். அதனால் நம்ம வெந்நீர் அணியணும், அதாவது விபூதி வைக்கணுன்றத அவர் சொல்ல வரார். இதே மாணிக்கவாசகர் ஒரு இடத்துல முழு நீரை பூசிய முனிவா அப்படின்னுவார். முழு நீர் பூசிய முனிவா அப்படின்னுவார். அவர் உடம்பில் 16 இடத்துல விபூதி பூசியிருக்கார். அதாவது முழு நீர் பூசிய முனிவா அப்படி சொல்வார். நம்மளும் உடம்பில் 16 அங்கங்கள், அதாவது உடம்பில் 16 இடத்துல நம்ம விபூதி பூசலாம். அவ்வளோ முடியாதவங்க நம்ம நெத்திலையாவது விபூதி வைக்கலாம். விபூதி வைக்கும்போது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், திருநாவுக்கரசர் என்ன சொல்கிறாருன்னா, கருவாய் கிடந்து உந்தன் கழைய நினையும் கருத்துடையன், உருவாய் தெரிந்து உந்தன் நாமம் பயின்றேன், உனதருளால் திருவாய் மொழிய சிவாய நமன் நீரணிந்தேன், தருவாய் சிவகதி நீ பாதிரி புளியுறாரனேன்றார். அதாவது அவரோட விபூதியை வைக்கும்போது நம்ம அவரோட மந்திரத்தை சொல்கிறோம்ல, அப்போ நம்ம வாய் திருவாய் ஆயிடுதுன்றார். திருவாய்னால் அந்த விபூதி வைக்கும்போது நமக்கு சிவாய நமன் சொல்லி வைக்கும்போது நம்ம வாயே திருவாய் ஆயிடுதுன்றார். அப்போ விபூதியோட பெருமையை நீங்கள் தெரிஞ்சிங்க. விபூதி எடுத்து அவர் மந்திரத்தை சொல்லி நெத்தியில் வைங்க, அது வந்து உங்களுக்குள்ளே பெரிய மாறுதலை ஏற்படுத்தும். இதுக்கு ஒரு சின்ன கதை மட்டும் சொல்கிறேன். ஒரு ஊரில் ஒரு நெசவாளி ஒருத்தர் இருக்கார், ஒரு குயவன் ஒருத்தர் இருக்காங்க. குயவன் என்ன பண்ணுவார், தினமும் விபூதி வச்சுட்டு மாட்டு வண்டி எடுத்துன்னு போயிட்டு ஏரியில் இருக்க மண்ணெல்லாம் எடுத்துன்னு வந்துட்டு இங்கே வந்து அது சேராக்கணும். அந்த மண்ணை நல்லா தண்ணி ஊற்றி மெரித்து அன்னைக்கு தேவையான இது செய்கிறதுக்காக, பானை அது மாதிரி பொருள் செய்கிறதுக்காக செய்வார். ஆனால் இவர் டெய்லி விபூதி வச்சுன்னு ஏரி கரைக்கு போயிடுவார். எதிர் வீட்டில் இருக்கிறவர் என்ன பண்ணுறாரு, இவர் வந்து வெயில் அப்படிலாம் கஷ்டப்படுவார். யார், குயவனாக இருக்கிறவர். நெசவாளி நிம்மதியாக வீட்டுக்குள்ளவே இருந்துட்டு நெசவு நெஞ்சு அதில் வர்ற வருமானத்தை வச்சுன்னு திருப்தியாக இருப்பார். ஆனால் அவருக்கு வருமானம் வர்றது தவிர இவர் இருக்க மாதிரி சந்தோஷம் இல்லை அவருக்கு. இவர் என்ன பண்ணுறாரு, அவர் ஒரு நாள் ஒரு முனிவர்கிட்ட போய் கேட்குறாரு, எங்கள் வீட்டு எதிர்க்கு ஒருத்தர் இருக்கார், ஆனால் அவர் டெய்லி எழுந்துக்கிறார், காலையில் விபூதி குளிச்சுட்டு விபூதி வச்சுன்னு ஏரியில் போயிட்டு மண் எடுத்துன்னு வந்து அதை நல்லா பிசைஞ்சு பாத்திரம் பண்டம் ஆக்கி அதை விற்று ஓரளவு திருப்தியாக இருக்கார். ஆனால் வெயில்லையும் மழையிலையும் அவஸ்தப்படுறார். டெய்லி இதுக்கு போயிட்டு விற்றுட்டு வர்றாரு வெளியே போயிட்டு. அப்போல்லாம் வெயிலில் ரொம்ப கஷ்டப்படுறாரு, நான் அழகாக நிழலில் உட்காந்துன்னு எனக்கு தேவையான வருமானம் கிடைக்குது, ஆனால் எனக்கு வந்து அந்த நிம்மதி கிடைக்கல, என்ன பண்ணலாம் அப்படின்னு போய் கேட்குறாரு. அப்போ அந்த முனிவர் நான் சொல்கிறாரு, ஒன்று செய் அப்படின்னு சொல்லிட்டு விபூதி நீ வச்சுக்கோ அப்படின்றாரு. எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, அது வந்து சாம்பல், அதனால் எனக்கு வேண்டான்றார். சரி அப்போ ஒன்று செய், விபூதி வைக்கிற ஒரு ஆள் டெய்லி பார்த்துட்டு நீ வந்து உணவு எடுத்துக்கொன்றார். இது வேணால் செய்ய முடியனால இப்படி நீ செஞ்சினா உன்னோட ப்ராப்ளம் சால்வ் ஆகும் அப்படின்றாரு. அதாவது பீஸ்ஃபுல் கிடைக்கணுன்றார்ல, அது கிடைக்கும் அப்படின்றாரு. அப்படியா, சரி அப்படியே அந்த முனிவர்கிட்டருந்து இவர் வந்துடுறார். வந்து மறுநாள் காலையில் பார்க்குறாரு, அவர் எழுந்து அங்கே போகிறதுக்கு முன்னாடி மாட்டு வண்டி கட்டி களிமண் எடுத்து நடத்து போகிறதுக்குள்ளே அவரை பார்த்துறாரு, விபூதி வச்சுருக்கார். ஓகே இப்படின்னு நடந்துட்டு இருந்து ஒரு நாள் என்னாச்சு, அவர் கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பிட்டார். ஏதோ வேலை, அந்த குயவன் என்ன பண்ணுறாரு, கொஞ்சம் சீக்கிரம் போயிட்டு அவர் மண் எடுத்து வண்டியில் போடுறதுக்காக பார்த்துட்டுருக்கார். கொஞ்சம் போட்டார்,
இவர் இந்த நெசவாளி பார்க்குறாரு. என்ன பார்க்கலையே, சரி எங்கே போயிருப்பார், அந்த ஏரிக்கரைக்கு தான் போயிருப்பார் அப்படின்ட்டு இவரும் அவரை பார்க்குறதுக்கு விரையிறார். அவர் என்ன பண்ணுறாரு, இத்தனை நாள் இல்லாத இன்றைக்கி பார்த்து மண் எடுக்கும்போது அதுக்குள்ளே ஒரு சத்தம் கேட்குது, மம்டியில் டங் டங்னு சத்தம் கேட்குது. என்னன்னு பார்க்குறாரு. சரி இருந்தாலும் சுற்றி சரௌண்டிங்கை தோணுனோடனே உள்ளே ஒரு பாத்திரம் இருக்குது. அது வந்து அந்த பாத்திரம் வெயிட்டாக இருக்குது. அவர் என்ன பண்ணுறாரு, அந்த பாத்திரத்தை தூக்கிறதுக்கு குனிஞ்சி தூக்கிறாரு பாதி. அந்த நேரத்தில் இவர் ஏரிக்கிற மேலேருந்து இவர் என்ன பண்ண சொல்கிறாரு, அந்த விபூதி பார்த்துட்டு இவர் தூக்கும்போது நிமிர்றோம்ல, குனிஞ்சி ஒரு பொருளை தூக்கும்போது நிமிந்துருவோம்ல, நிமிந்தோடனே நான் பார்த்துட்டேன் பார்த்துட்டேன்றாரு. என்ன பார்த்துன்றாரு, விபூதியை தான் பார்த்தேன்னு இவர் சொல்கிறாரு. நெசவாளி என்ன சொல்கிறார், நான் பார்த்துட்டேன், நான் போய் சாப்பிட்றேன்றதுக்கோசரம் அவர் இறங்கி வர்றாரு. அவர் என்ன பண்ணார், குயவர் அங்கேருந்து விட்டுட்டு வந்து வர, வாப்பா வாப்பா இது இப்போ நம்ம கிடைச்ச பொருள், ஒன்று செய், நீ பாதி நான் பாதி எடுத்துக்கலாம். என்னது அப்படின்றாரு, நான் பார்த்ததுன்னு சொன்னது உங்கள் விபூதி தான் பார்த்தேன் சொன்னேன். இல்லை இல்லை, எனக்கு வந்து புதையல் கிடச்சிருக்கு, ஒன்று செய், நீ பாதி நான் பாதி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. சரி அப்படின்னு அவர் அழைச்சின்னு போயிட்டு அந்த எடுத்துன்னு இவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்துட்டு இவர் பாதி அவர் பாதி எடுக்கிறாரு. அப்போ அவர் நினைக்கிறாரு, நம்ம விபூதி வச்சதை பார்த்ததுக்கே இந்த பலன் கிடைச்சதுன்னா அப்போ விபூதி வச்சா எவ்வளோ பலன் கிடைக்கும்னு நினச்சி அதிலிருந்து அந்த நெசவாளி விபூதி வைக்க ஆரம்பித்தார். இது ஒரு கதை தான், இருந்தாலும் அந்த விபூதியோட மகிமையை சொல்கிறதுக்காக இதை சொன்னேன், வேற ஒன்றும் இல்லை. நம்ம விபூதி வைக்கணுன்ற ஒரு எண்ணம் வரும்போது என்ன பண்ணுவோம், நான் முதல் குளிச்சுடுவோம். குளித்த என்னாகும், நம்மளோட அகப்புற தூய்மையாயிடும், நமக்கு வெளி உடம்பு வந்து தூய்மையாயிடும். அந்த விபூதியை நம்ம நெத்தியில் வச்சின்னு இறைவனை பற்றி நினைக்கும்போது என்னாகும், நம்ம மனசுக்குள்ள தூய்மை வரும். முதல் புற தூய்மை வருது, புற தூய்மை நம்ம குளிச்சிடும். விபூதி வைக்கணும்னு சாமி கும்பிட்றதுக்கு விபூதி வைக்கணும்னு போதே நமக்கு வந்து புற தூய்மை கிடச்சிடுது. அப்புறம் இறைவன்கிட்ட நிற்கும்போது அந்த விபூதியை வச்சுட்டு சிவாய் நம்ம சொல்லிட்டு விபூதி வச்சுட்டு நம்ம இறைவன்கிட்ட நினைக்கும்போது அப்போது நம்ம அகம் தூய்மையாது. அகம் தூய்மையாச்சுன்னா நமக்கு அகம் தூய்மையாகும் போது நம்ம அந்த நமச்சிவாய மந்திரத்தை சொல்கிறோம். சொல்லும்போது என்ன வேணும், புறமும் தூய்மையாச்சு அகமும் தூய்மையாச்சு, அப்போ வெளி நினைவு கொஞ்சம் குறைஞ்சி இறை உணர்வு கிடைக்கும். அந்த நமச்சிவாய மந்திரத்தை தொடர்ந்து சொல்கிறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பாகும். அதுக்கு என்ன பண்ணுது, இந்த விபூதி வந்து இந்த அளவு எல்லா விபூதின்றது என்ன, அதாவது அளவு பெரிய செல்வம், அது ஈடு இணையில்லாத செல்வம் நமக்கு கிடச்சிச்சு. இதை எல்லாருமே உணரணும். நமக்கு அந்த செல்வம் கிடச்சிருக்குதுன்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு தேவையான எல்லா செல்வமும் வந்துடும். ஈடு இணையில்லாத செல்வம் விபூதி கிடச்சிருக்கு எனக்கு. விபூதி வச்சுட்டு நீங்கள் இறைவன்கிட்ட நின்று அவரோட நாமத்தை சொல்லுங்கள், உங்களுக்குள்ள பெரிய பெரிய மாறுதல் ஏற்படும். அதை பற்றி விரிவாக சொல்கிறேன். நம்ம என்ன பண்ணால், நமக்கான நேரமாக ஒதுக்கணும். ஒதுக்கி எவ்வளோ, ஒரு 10 நிமிஷம் இறைவன்கிட்ட நின்று அவரோட நாமமாகி நமச்சிவாய சொல்லணும். ஒரு உத்ராட்சம் இருக்குன்னு வச்சிங்களேன், உத்ராட்சத்தில் ஒவ்வொரு முறை நமச்சிவாய 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 அப்படி சொல்லி ஒரு 108 வாட்டி சொல்லலாம். அப்படியும் சொல்ல முடியலையா, உங்கள் விரல் இருக்குல்ல 5 விரலையும் அப்படி தொட்டுங்க, கவுண்டிங்கே வேணாம், நீங்கள் அதிலே நமச்சிவாய 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 அப்படி சொல்லுவாங்க. இப்படி ஒரு நாளைக்கு ஒரு 108 வாட்டி சொல்லும்போது உங்களுக்கு அதனால் பெரிய பெரிய மாறுதல்லாம் ஏற்படும். அப்படி 108 வாட்டி சொல்லும்போது நமக்கு என்ன பண்ணோம், நம்ம சிந்தை தெளியும், அதாவது இறை உணர்வோடு வந்துட்டீங்க. இப்போ அதாவது 1 வாட்டி 2 வாட்டி சொல்கிறத விட 9 வாட்டில் முன்னாடி சொல்லியிருந்தில்ல, இப்போத்தையும் கொஞ்சம் சிவபுராணம் ஓரளவு கேட்டீங்க, அதனால் உங்களுக்கு நின்று அந்த 108 வாட்டி மூலம் சொல்கிற அளவுக்கு நீங்கள் தகுதி ஆகிட்டுருங்க. இப்போ என்ன வேணால் உங்களுக்கு அப்படி சொல்லும்போது உங்கள் சிந்தை தெளியும். சிந்தை தெளிஞ்சால் என்னாகும், தெளிவான முடிவு எடுக்க முடியும். அதாவது நம்ம ஒரு வேலையை பற்றி ஒரு டிசிஷன் எடுக்கணும்னா அந்த எடுக்கக்கூடிய முடிவு வந்து தெளிவான முடிவாக இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணோம், நம்ம இறைவன்கிட்ட நின்று நம்ம ஒரு 108 வாட்டி சொல்லிவிட்டு ஒரு முடிவு எடுத்திங்கன்னா அந்த முடிவு வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அதான் அப்படி நம்ம சொல்லும்போது என்ன பண்ணால் தெளிவான முடிவு எடுக்க முடியும். தெளிவான முடிவு எடுத்து என்ன பண்ணோம், நம்ம அன்றைக்கி செய்கிற வேலையெல்லாம் நல்லபடியாக முடியும். இதை வந்து மனசில் வச்சிங்க. இதுக்கு ஒன்றும் பெருசாக, ஆனால் இன்னொன்று இந்த நமச்சிவாய சொல்கிறீங்களே, இந்த நேரம் தான் இந்த ஆன்மா இந்த உயிருக்காக செய்யக்கூடிய வேலை, மற்ற எல்லாம் மற்றவங்களுக்காக தான். இதை ஒவ்வொருத்தரும் உணர்ந்துக்கணும். இப்போது ஒரு அப்பா வச்சிங்களேன், அப்பா பசங்களுக்காக ஃபேமிலிக்காக தான் செய்ய முடியும், ஆனால் அவருக்காக செஞ்சுக்கினாரா, அவருக்காக செஞ்சுக்கினது இந்த நமச்சிவாய் 108 வாட்டி சொல்கிறாருல்ல, அது ஒன்று தான் அப்பா அவருக்காக செஞ்சுக்கினது. ஆனால் மற்ற அவர் சம்பாதிக்கிறதெல்லாம் யாருக்காக, அவரோட சுற்றத்தாருக்காக தான். அப்போது ஒவ்வொரு ஆன்மாவும் அவங்கவுங்களுக்காக சேர்த்துக்கணுன்னா நம்ம அந்த 108 வாட்டி இறைவனை சொல்கிறோமே, அதுதான் நமக்காக சேர்த்துக்கினது.
இது அந்த டைமில் சொல்லிடுறீங்க இறைவன்கிட்ட சொல்லிவிட்டு, அப்போ நீங்கள் எடுக்கிற டிசிஷன் எல்லாமே நல்லாயிருக்கும். அப்போ என்ன பண்ணுவீங்க, நீங்கள் நல்ல முடிவு எடுப்பீங்க, எடுத்து அதை ப்ரொசீட் பண்ணுவீங்க. அப்போ உங்களுக்கு அதனால் நல்ல வருமானம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும், உங்களுக்கு தேவையும் கிடைக்கும், உங்களுக்கு என்னென்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே கிடைக்கும். இதுக்கு நீங்கள் பெருசாக ஒன்றும் இது இல்லை, இறைவன்கிட்ட ஒரு 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் 108 வாட்டி சொல்லணும் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சி, கவுண்டிங் கூட முக்கியம் கிடையாது. நீங்கள் ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய், இதை அமைதியாக சொல்லும்போது உங்களுக்குள்ளே ஒரு பெரிய மாறுதல் ஏற்படும். அதான் இறை உணர்வுன்றது. அந்த மாறுதல் அனுபவிங்க, எல்லாரும் அந்த மாறுதல் அனுபவிங்க. அதை அனுபவிக்கும்போது இது ஒன்று தான் நமக்காக சேர்த்துக்கினது. இப்போது ஃபண்ட்ஸ் இவ்வளோ சேர்த்து வைக்கிறது அது ஒன்றும் பெருசு இல்லை, நமக்காக சேர்த்துக்கினது இதுதான். அதனால் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் நமச்சுவாய் 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 சொல்லுவாங்க. திரும்ப நம்ம வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாயங்காலம் வரல, சாயங்காலம் முகம் கழுவிக்கின்னு அதே மாதிரி. அப்போ என்ன, முகம் கழுவி ஓரளவு புற தூய்மைக்கு வந்துடும். அப்போ இறைவன் படத்துக்கு முன்னே நிற்கிறோம், இறைவன் படத்துக்கு முன்னே திரும்பவும் விபூதி வைக்கிறீங்க. விபூதி வைக்கும்போது சிவாய் நம்ம சொல்லி விபூதி வைங்க. விபூதி வச்சிட்டிங்கன்னா அப்போ என்ன பண்ணுறீங்க, அப்போ உங்களுக்கு ரிலாக்ஸான டைம் தான். இப்போது காலையில் கொஞ்சம் வேலை இருக்கும், அதுக்காக நம்ம போக வேண்டியிருக்கும். அந்த மாலை வரும்போது நம்ம ரிலாக்ஸான நேரம் தான். இறைவனை கும்பிட்றதுக்கே எந்த நேரம் உகந்ததுன்னா சன்ரைஸும் சன்செட்டும். சாதாரணமாக இப்போது காலை 6:30 ஓரளவு நல்லா கும்பிடலாம், முன்னாடிக்குள்ளே கும்பிடலாம், இருந்தாலும் 6:30 ஓரளவு பரவாயில்ல இப்போ இருக்கிற நான் இதுக்கு. அதே மாதிரி மாலை 6:30 கும்பிடலாம். விபூதி வச்சுட்டு இறைவன் திருப்படத்துக்கு முன்னாடி நின்றுட்டு நமச்சிவாய் 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 இதை ஒரு 108 வாட்டி சொல்லுங்கள். 108 வாட்டி சொல்லும்போது உங்களுக்குள்ளே ஒரு மன அமைதி கிடைக்கும். இப்போது வெளியே போயிட்டு வரீங்க, எவ்வளோ வேறு வேறு வேலை சிந்தனைகள்லாம் இருக்கும், அந்த சிந்தனையிலேருந்து ரிலீஃப் ஆகிறதுக்கு இந்த மனசு அமைதின்றது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அந்த மன அமைதி கொடுப்பார், அந்த மன அமைதி கிடைச்சாலே உங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் ஏற்படும். இப்படி மனசு அமைதியாக இருக்கும்போது உங்களுக்குள்ளே ஒரு எண்ணம் தோணும், நமச்சிவாயின்னு சொல்கிறோமே இதுக்கு விளக்கம் கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு எண்ணம் தோணும். அப்போது நீங்களே தேடலாம். தேடினா என்ன கிடைக்குன்னா, நான் அப்படின்னா அது வந்து அதோடய பஞ்சாட்சரத்துக்கு விளக்கம் ஓரளவு தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன். நான்றது திரோதன சக்தி, மான்றது ஆணவ சக்தி அதாவது மறைப்பு சக்தி, சீன்றது சிவன் அப்படின்னு குறிக்கிறது அதாவது மெய்ப்பொருள், புனிதன் அப்படிலாம் சொல்லலாம், சிவனை சொல்லக்கூடிய நாமங்கள். அது வா அப்படின்றது சக்தி, அதாவது சிவன் அவரோட ஆக்டிவேட். இப்போது ஏற்கனவே என்ன சொன்னார், நாதன் தாழ்வாழ்கன்வர், நமச்சிவாயன்ற பொருள் தான் அவர் செயல்படும்போது நாதன் தாளாக இருந்து செயல்படுவார். அதே மாதிரி தான் அந்த ஆக்டிவேட்டிக் சக்திக்கு வந்து நம்ம சக்தி சொல்கிறோம், சி வா, வான்றது சக்தியாக செயல்படும். இறைவன் அவரோட செயலை ஆற்றுறதுக்கு அவர் உபயோகிக்கிற சக்தி தான் ஆற்றல் சக்தி, அதான் சக்தி சொல்கிறோம். சிவன் மெய்ப்பொருள் அவர் இயக்கும் போது சக்தியாக மாறுறார், அவரே தான் சக்தியாக மாறுறார், சிவனே தான் சக்தியாக மாறுறார். அதனால தான் சிவன் அவர்களை பாதி சொல்கிறோமே, சிவனுடைய ஆக்டிவேட் தான் சக்தி. சக்தின்றது நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்க, பெண் அப்படிலாம் சொல்லுவாங்க, ஆனால் அதை விட உண்மையான விளக்கம் சிவனோட ஆக்டிவேட். ஒருத்தர் உட்காந்துருக்கோம், நமக்கு ஒரு வேலை ஆகணும், நம்ம உட்காந்துருந்து ஒரு வேலை செய்யும் என்ன பண்ணுவோம், அதுக்கு ஒரு ஆள் வச்சுருப்போம்ல, அது மாதிரி தான். அதுதான் சார் நாதன் தாழ்வாழ்க சொல்லிட்டார், நமச்சிவாயவாக இருக்கிறாரு நாதன் தாளாக இருக்கார், நாதன் தாளாக இருக்கிற அந்த நமக்கு வந்து சக்தியாக செயல்படுறவங்க யார், அவரும் சிவன் தான். ஆனால் நமக்கு வந்து சக்தின் போது சரி இது அப்படின்னு நினைப்போம், அப்படி இல்லை, இறைவனே தான் சக்தியாக வந்து நமக்கு செயல்படுறார், அதான் சக்தி. அப்புறம் யா அப்படின்றது உயிர். இப்போது நம்ம தொடர்ந்து சிவய அப்படின்றது ஒரு வார்த்தை நினச்சிவேன், சிவனும் சக்தியும் உயிரும் கலந்தது தான் சிவய. இந்த சிவயன்றது ஒரு நல்ல இது, அதாவது ஒரு கூட்டமைப்பு, சிவன் சக்தி உயிர் இது மூணும் ஒன்றா இருக்குது. இது நீ இதை நீங்கள் இந்த நாமத்தை சொல்ல 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 என்ன பண்ணால் நம காலம் அது ஒரு ஸ்டேஜ். இப்போ நம இருக்கிறதால நமக்கு இந்த லௌகிகத்துக்கு தேவையான பொண்ணு பொருள் வசதி எல்லாமே கிடைக்கும் நம்மளால். நீங்கள் அதில் தீவிரமாக போகும்போது சிவைய நம்ம சொல்கிறீங்கன்னு வச்சிங்களேன், அப்போ என்னன்னா இந்த நம காண்டெடுது, நீ சிவனை முன்னிறுத்துறீங்க. முதல்ல என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கு தேவையான பொண்ணு பொருளுக்காக நம முன்னிறுத்துறீங்க, அப்புறம் தான் சிவனை கொண்டாடுறோம். ஆனால் சிவைய நமன்னும் போது சிவனை முன்னிறுத்தி நம்ம அப்போ என்னவென்னா இறைவன் உங்களுக்குள்ளே வந்துட்டு உங்களை உணர்த்திப்பார், அதாவது நீ என்ன அந்த என்னவாக இருந்தது இந்த ஆன்மா அதை பற்றி உங்களுக்குள்ளே உணர வைப்பார். எதுக்கு ஆரம்பத்தில் இப்படி சொல்கிறேன்னா, நம சிவா என்னும்போது நமக்கு தேவையான
பொண்ணு பொருள் இந்த ஸோ இல் இந்த உலக தேவையான எல்லாம் இருக்கும். அதே சிவாய நம்ம சொல்லும்போது பர உலகத்துக்கு தேவையானது வந்துடும். அது ஒவ்வொரு ஸ்டேஜ் வரும்போது வரும். நீங்கள் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் நமச்சிவாய சொல்லினே வாங்க, உங்களுக்கு இக பகர சுகம் எல்லாமே கிடைக்கும், உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் கிடைக்கும், நமக்கு இறைவன் தான் எல்லாம் செஞ்சு தருவார்ன்ற ஒரு எண்ணம் கிடைக்கும். நம்ம இறைவன் நமக்குள்ளே தான் இருக்காரு அப்படின்ற ஒரு எண்ணத்தை ஃபஸ்ட்டு மனசுக்குள்ளே ஆழமாக பதிய வச்சுருங்க. பதிய வைக்கும்போது தான் நம்ம சொல்கிற மந்திரத்தை நமச்சிவாய சொல்கிறோமா, இதை இறைவன் ஏற்றுக்கிறாரு அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். அப்போது நம்ம சொல்கிற மந்திரத்தெல்லாம் அவர் ஏற்றுக்குன்னு. இப்போது யாரோ நமக்கு ஏதோ ஒரு வேலை செஞ்சால் நம்ம அவங்களுக்கு ஒரு திருப்பி நல்லது செய்வோம்ல. இறைவன் அது மாதிரி என்ன பண்ணார், அவர் நாமத்தை நம்ம சொல்ல சொல்ல நம்ம எதால் இந்தளவு பாதிச்சிருக்கோம் அப்படின்னு பார்ப்பார். நம்ம செஞ்ச வினையால் பாதிச்சிருக்கோம், அதோடய தாக்கத்தை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவார். அடுத்து உங்களுக்கு என்ன தேவை இருக்குது, உங்கள் நல்வினை பிரகாரம் உங்களுக்கு வர வேண்டியதை அந்த நேரத்தில் கொண்டாந்து கொடுத்து, நீங்கள் நமச்சாய நமச்சாய சொல்லும்போது உங்களுக்கு அனுபவிக்க வேண்டியது என்ன இருந்தாலும் நீங்கள் ஏற்கனவே கொஞ்சம் நல்வினை சேர்த்து வச்சுருப்பீங்களா, அந்த நல்வினையை கொண்டாந்து அந்த இடத்துல நுகர வச்சு உங்களுக்கு ஒரு வசதி கொடுப்பார். ஏன் சிவநாமத்தை சொல்லும்போது ஓரளவு கொஞ்சம் வசதியாகவும் இருக்கிறாங்க சொல்லுவோம். இப்போ நீங்கள் நமச்சாய 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 சொல்லும்போது உங்களுக்கு தேவையான வசதியும் கொடுப்பார், அனைத்துமே கொடுப்பார். இந்த ஸ்டேஜ் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, போதும் நமக்கு லௌகீகத்துக்குள்ளே போதும் அப்படின்னு நினச்சி அப்போ நீங்கள் சிவாய நம்ம சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னா லௌகீகத்து கிடைக்கும், பட் அதை விட சிவன்கிட்ட நிறைய கிடைக்கும். இப்போ இங்கே என்ன கிடைக்குதோ அது கிடைக்கும், அதில் எதுவும் மாறுதல் கிடையாது. சிவன்கிட்ட போய் ஐக்கியம் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறைய கொடுப்பார். அப்போ தான் சிவாய நம்ம சொல்லணுன்றது. நமச்சிவாயவே நம்ம என்ன பண்ணோம், நினைவில் நிறுத்தியும் நெஞ்சத்தில் வைத்தும் அந்த நாமத்தை அவர் நினைவில் நிறுத்திட்டுனா, அதாவது சிந்தையில் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு தொடர்ச்சியாக அவர் நாமம் வர்றதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். சிந்தையில் வச்சுருங்க, அவர் நினைவில் நிறுத்தினா சிந்தையில் வச்சுருங்க, அதே மாதிரி நெஞ்சத்தில் வச்சுருங்க. அவரை போற்றி துதித்து உள்ளன்போடு யார் அவரை வேண்டுறாங்களோ அவங்களுக்கு வளமான வாழ்க்கையை தருவார். அந்த நமச்சிவாயில் அவ்வளோ வசதி கிடைக்கும், அதை நீங்கள் அனுபவிங்க. நமச்சிவாயை சொல்லணும் வந்தால் என்னென்ன நடக்கும், அவரை நினைவில் நிறுத்தி உங்கள் நெஞ்சத்துக்குள்ளே வச்சிங்க அவரை, அவரை போற்றி துதிக்க. நமச்சிவாயன்றது அவரை பற்றி போற்றுறது தான், நமச்சிவாயா நமச்சிவாய நமச்சிவாய வாழ்கிறது அவரை பற்றி போற்றுறது தான். அப்படி அவரை போற்றும்போது என்ன பண்ணணும், அதுவும் எப்படி உள்ளன்போடு யார் எதை கேட்டாலும் கொடுப்பாராம். நீங்கள் உள்ளன்போடு அவர் மேலே அஃபெக்ஷனாக, இறைவா நான் ஒன்று நினைக்கிறேன், நீ கேட்க வேணாம், கேட்காதே கொடுப்பார். எதுவும் கேட்டே கொடுக்குறவர் கிடையாது, கேட்காத கொடுக்குறவர். நீங்கள் அவருக்கு என்ன பண்ணணும், நீங்கள் அந்த உள்ளன்போடும் அந்த வந்து ஒரு 108 வாட்டி சொல்லுங்கன்றேன். அப்போ நீ உள்ளன்போடு நினைங்க, அப்புறம் நேரம் கிடைக்கும் போல நினைக்கலாம். அந்த 108 வாட்டி நினைக்கும்போது எதுவும் கேட்க வேணாம், கேட்காத கொடுப்பார். அதை நீங்கள் உணரலாம், இறைவன் கேட்டு கொடுக்குறவரே கிடையாது. உனக்கு என்ன வேணும், அதாவது தாயில் சாலை பறிந்துன்றார், தாய்க்கு தெரியும் இந்த குழந்தைக்கு இந்த நேரத்துக்கு பால் கொடுக்கணுன்றது. அதை விட சாலப்பறிந்து, தாயினும் சாலப்பறிந்துன்னு எதுக்கு சொல்கிறாரு, அப்போ தான் இவர் வந்து அந்தளவு செய்வார். அப்போது நீங்கள் கேட்கணுன்ற அவசியம் கிடையாது, நீ கேட்க வேணான்றதுக்கு தான் சொல்ல வரேன். தாய் சிறந்த தயாவான தத்துவனேன்றாரு, தாய்க்கு இந்த குழந்தைக்கு இந்த நேரம் கொடுக்கணும் அப்படின்னு தெரியும். இன்னும் கொஞ்சம் வளர்ந்த குழந்தையாக இருந்தால் ஸ்கூல் போயிட்டு வந்தோடனே இந்த டிஃபன் கொடுக்கணும் அப்படிலாம் செய்வாங்கள்ல, அதெல்லாம் அம்மாவுக்கு தெரியுதுல்ல, அதை விட இவர் உணர்ந்து செய்வார். நீங்கள் வெறும் நின்று செய்யுங்க. இறைவனை உள்ளன்போடு நினைக்கும் போது உங்களுக்கு அவர் உங்களுக்குள்ளே இருந்து உங்களுக்கு நல்லதே செய்வார். இதை புரிஞ்சிக்கின்னு நீங்கள் அவர் நாம நீங்கள் அவருக்கு திருப்பி கொடுக்க போகிறீங்க, வேறு ஒன்றும் இல்லை, அவர் நாமத்தை தான் சொல்ல போகிறீங்க. இதுதான் இந்த சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து. நம்ம இவ்வளோ நேரம் 95 வரையும் படித்தோம்ல, அந்த பாட்டின் பொருள் என்ன வருது, சிவன் பரம்பொருள், அவர் நம்ம இதயத்துக்குள்ளே இருக்காரு, அவர் நமக்கு எல்லாம் நல்லது தான் செய்வார். இப்படின்றது இந்த மொத்தம் 95 வரியோட சாராம்சம் என்னென்னா, நீ தான் சிவன்றவர் பரம்பொருள், அவர் நமக்குள்ளே தான் இருக்காரு, நமக்காக தான் செய்கிறாரு, நம்ம முக்தி நெறி அடையிறதுக்கு அவர் உதவுவார், எல்லா வகையிலும் அவர் நம்ம கூடவே இருந்து செயல்படுறாரு அப்படின்ற ஒரு எண்ணத்தை ஃபஸ்ட்டு மனசுக்குள்ளே எடுத்துன்னு வந்துடுது. அதான் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து, இதுதான் அதோட ஆன்சரே. சொல்லுவார் அந்த பொருள் உணர்ந்துட்டு நீங்கள் அதை பற்றி சொல்லும்போது என்ன ஆகுனா செல்வர் ஆவாங்க. செல்வரத்தை பற்றி இன்னும் விளக்கம் நிறைய இருக்குது. சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் என்ன பண்ணணும், நம்ம அதுதான் எல்லா இந்த பாட்டுன்னு இல்லை, நிறைய இறைவனை பற்றி நாமத்தை நம்ம சொல்லி சொல்லி சொல்லி, அப்போ அந்த ஒவ்வொரு பாட்டாக இருக்குல்ல அந்தந்த பாட்டில் இருக்கிற நாமத்தை சொல்லும்போது நம்ம அதிலிருந்து நமக்கு தேவையானதை எடுத்துக்கிறோம். நாம் எல்லார்கிட்டையும் அன்பாக இருக்கணும், அதே தான்
திருமூலரசனார் அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார். அன்பு வேற சிவம் வேற இல்லை, அன்பே தான் சிவம். நீங்கள் அன்பு காமிச்சிங்கன்னா அன்பே தான் சிவமாக வரும். அன்பே சிவமாவது ஆறும் அறிகிறார். அன்பு தான் சிவமாக இருக்குதுன்றதை யாரும் உணர்ந்துக்க மாட்டேன்றீங்களே அப்படின்னு திருமூலர் சொல்கிறார். அன்பே சிவமாவது ஆறும் அறிந்த பின், அப்போ நீங்கள் ஒரு ஸ்டேஜ் வந்துடுறீங்க. அப்போ நம்ம அன்பாக இருந்தால் இறைவன் தான் நம்ம கூட இருக்காரு, அப்போ அன்பே தான் சிவமாக இருக்குது. அதை நீங்கள் உணர்ந்துட்டு என்ன ஆகும், அப்போ நீங்கள் இறைவனோட கலந்துருவீங்க. அன்பே சிவமாவது ஆறும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே அப்படின்றாரு. அதாவது அன்பு தான் சிவம். டோட்டல் சிவம்ன்றதே அன்பு தான். நம்ம எல்லா பொருள் எல்லார் மேலே அன்பாக இருக்கணும். நம்ம குழந்தைங்க மேலே அன்பாக இருப்போம், அதே மாதிரி எதிர் வீட்டுக்கார மேலே அன்பாக இருக்கணும், பக்கத்து வீட்டு எல்லார் மேலே அன்புனா அவங்க மேலே எல்லார் மேலே ஒரு பகை இல்லாமல் இருக்கிறது அன்பு. அன்புன்றது யார் மேலேயும் பகை இல்லாமல் இருக்கிறதே அன்பு தான். ஏன்பா இந்த வேலையை செஞ்சுட்டு வா, ஒருத்தரை வேலை அனுப்புகிறோன்னு வச்சிங்களேன், ஏன்பா இந்த வேலையை செஞ்சுட்டு வா அப்படின்னு சொல்கிறோன்னு வச்சிங்களேன், அது அன்பாக சொல்லி பாருங்கள், அந்த வேலை உடனே செஞ்சுட்டு வந்துடுவார். அன்பாக சொல்லி பாருங்கள், எல்லாமே அன்பாக சொல்லி பாருங்கள். அன்பும் சிவமும் இரண்டு என்பர். இந்த திருமலர் திருமந்திரத்தை நீங்கள் எழுத்து ஒரு வாட்டி மனசுக்குள்ளே எழுத்துங்க. அன்பும் சிவமும் இரண்டு என்பர் அறிவிலார். அறிவிலாதவங்க ரெண்டுன்னு சொல்லுவாங்க. அன்பே சிவமாவது ஆறும் அறிகிறார். அன்பே சிவமாவது ஆறும் அறிந்த பின் அன்பே சிவமாம் அமர்ந்திருந்தார். எங்கே அமர்ந்திருந்தார்? அன்பே சிவமாக உனக்குள்ளே அமர்ந்திருக்கார். அப்போ நமக்குள்ளே இறைவன் இருக்கார். இதுதான் அவர் சொல்ல வர்றார். இது அழகான பாடல், இதை நீங்கள் மனசுக்குள்ளே ஏற்றுங்க. நம்ம எல்லார்ட்டையும் அன்பாக இருக்கணும், அன்பாக இருக்கணும், அன்பாக இருக்கணும். இது ஒன்றே நினச்சிங்க, எல்லா வேலைக்கும் ஒருத்தர் ஒரு வேலை சொல்லும்போது இது அன்பாக சொல்லி பாருங்கள். அந்த அன்புக்கும் உண்டோ அடைக்கும் தாள் சொல்லுவாங்க. அது மாதிரி அன்பாக இருங்க, எல்லாம் நல்லதே நடக்கும். இறைவன் அருளால் நல்லது நடக்கும். நாளைக்கு மீண்டும் சந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.